இப்போ 2024 ஆயிடுச்சு. ஐ திங்க் நம்ம டைம் மிஷின் கிடைச்சிச்சுன்னா பழைய வீடியோல போய் பார்ப்போம். இந்த டைம் மிஷின் செட் தி டைம் மிஷின் டு 2021. என்ன ஸோ இது கூட அப்படி தான். ஸோ இதில் கூட நம்ம வந்து ஆப்பிள் காப்ளே அப்புறம் ஆண்ட்ராய்டு ஆட்டோ பார்த்துக்கலாம். என்னென்னா இதோட ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் காப்ளே வந்துட்டு நம்ம வந்து யூஎஸ்பி வந்து கீழே வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட்டை வந்து அதை கனெக்ட் பண்ணிட்டு கூட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஸோ அதில் கனெக்ட் பண்ணி கூட நம்ம இங்கேயே நம்ம வந்து வேஸ் ஃபோன் கோட் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் வந்து நம்ம ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் ரொம்ப டீட்டெயிலாக போல அப்புறம் அது டீட்டெயிலாக போனால் லாங் ஆகும். ஸோ இதில் கூட ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் என்னென்னா கிளைமேட். ஸோ இந்த கிளைமேட் பட்டன் தட்டிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளைமேட் இது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நம்ம வந்து ஒன்று ஃபிசிக்கலி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி ஃபேன் ஸ்பீடோட நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இதில் கூட நம்ம டச் ஸ்க்ரீனில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பாருங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மோட் நீங்கள் வந்து ஆக்கோனா ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து இந்த மோட் ஃபங்க்ஷன்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஃபுல்லி கண்ட்ரோல் டச்ஸ்க்ரீன் பண்ணலாம் அண்ட் மெனுவலி கூட பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு சிஸ்டம்லாம். அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நைட் ஒரு மேலே ஒரு ஹிடன் பட்டன் இருக்குது. ஸோ இது மார்னிங் அண்ட் நைட்டோட இது ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம ரொம்ப கவர் பண்ண தேவையில்லை. அண்ட் தென் மித்தபடி இது வந்து ஒரு ஓகே சிஸ்டம் தான். ஓகே, நம்ம இப்போ ஸ்டேரிங் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஸ்டேரிங் இருக்குது. ஓகே, சிஸ்டம் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஓகே, இந்த சைடில் உள்ளது வந்துட்டு ஆடியோ கண்ட்ரோல், இன்ஃபோ கண்ட்ரோல் எல்லாமே இதுக்கு பார்க்கலாம். அண்ட் தென் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏடிஏ சிஸ்டம் மேலே ஒரு கம்பு இருக்குல்ல. ஸோ இந்த சிஸ்டம் தான் வந்து ஏடிஏ சிஸ்டம் காடி மின்னுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது, எல்லாம் அதோட ஸ்டெப் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஓகே, நான் நடு பட்டன் தட்டுறப்ப இதில் வந்து ஃபியூல் கேஜ். ஓகே, இதில் வந்துட்டு எத்தனை நாள் பாய்ச்சிங்க, டைமிங் இருக்குது, எவ்வளோ எவ்வளோ ஒரு பாய்ச்சிருக்கீங்கன்னு. அண்ட் தென் தேர்போ சிஸ்டம், தேர்போ பூஸ்ட்டு, கணக்கு நீங்கள் எவ்வளோ தேர்போ வளர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு பூஸ்ட் காட்டும், பூஸ்ட் மீத்த மாதிரி. அண்ட் தென் சர்வீஸு, எப்போ உங்களுக்கு வந்து ஆயில் லைஃப் வந்து காட்டுது. அண்ட் தென் ஆடியோ, இது வந்து நீங்கள் வந்து இப்போ இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம், எஃப்எம் வந்து இங்கேயும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நைஸ் ஃபீச்சர்ல. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா இசிஜி சிஸ்டம் இருக்குது. இதை ஆக்டிவேட் பண்ணணுன்னா இந்த பட்டனை தட்டணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து லேன் கீப் எசிசி. ஸோ நீங்கள் கேன்சல் தட்டிங்கன்னா எல்லாமே அடிச்சுக்கோம். கேன்சல் தட்டினா தான் மெயின் அடிச்சிட்டிங்கன்னா எல்லாமே அடிச்சுக்கோம். இப்போ நீங்கள் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் பார்க்க போகிறீங்கன்னா மெயின் தட்டினீங்கன்னா திரும்பி வந்துடும். இதெல்லாம் நார்மல். ஓகே, வைப்பர்லாம் நார்மல். என்னென்னா ஒரு அற்புதமான இந்த ஃபோர்ஸ்பேக் விஷயம்னா இங்கே ஒரு கேமரா இருக்குது லேன் வாட்ச்னு. ஸோ இதை தட்டணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கேமரா வந்து ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ மேனுவலி ஆன் பண்ணிக்கலாம், இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன் மேனுவலி ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் சிக்னல் லெஃப்ட் சைடில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சிக்னல் வேலை செய்யறப்போ அந்த கேமரா வேலை செய்யும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபியூச்சர் குட் ஃபியூச்சர் ஃபங்க்ஷனில் ஹோண்டா சிவிக். அண்ட் தென் ஃபுல் ஸ்பேக் பார்த்தீங்கன்னா பெடல் ஷிஃப்டர்ஸ் வந்து வருது. அண்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் கன்சோல். ஓகே, இந்த காப் ஹோல்டர் வந்து இது வந்து
ஃபிக்ஸ் இல்லை, இது வந்து வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கிற தேத்தாடி குடிக்கலாம், ஆனால் உழைப்பிடும். ஸோ இப்படி கூட போட்டு கூட ஒரு கம்பார்ட்மெண்ட் ஸ்பேஸ் வந்து உருவாக்கலாம். ஓகேவா? சாரி புரியல, இப்படி ஓகே இது ஒன்றும் கம்பார்ட்மெண்ட் ஸ்பேஸ் உருவாக்கலாம். அப்படியே ஒரு கப்போல் வேணாமா பழையபடி இப்படியே வச்சுக்கிட்டு ஒரு ஹெட்பேக்கோ ஒரு எதோ லக்ஸரி திங்கோ, லக்ஸரி திங்கில் ஏதோ ஒரு ஜாமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு பவர் அவுட்லெட் இருக்குது, சார்ஜிங் இது பாருங்கள் பவர் அவுட்லெட் இருக்குது. ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஆம்புலன்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ இதுதான் ஒரு டீட்டெயில்ஸு, நல்லா இருக்குது. A few years later. ஓகே, ஓவரால் வந்து டைம் மிஷினில் பார்த்தீங்க பழைய வீடியோவில் என்ன பேசியிருப்பேன்னு. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் சைஸாக இருப்பேன், அவ்வளோதான். இப்போ ரொம்ப லைட் ஆகிட்டேன். ஓகே, ஓவரால் வந்து பின்னாடி சீட் பார்த்தீங்கன்னா ஓகே 177 சென்டிமீட்டர். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எனக்கும் தலைக்கும் மினிமம் கேப் தான். ஒரு டேடா ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து கீழே வந்து இந்த என்ன சொல்லுவாங்க கீழே வந்து லம்பா சப்போர்ட் இருக்குது. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து லாங் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கமாக உட்காந்தால் தான் ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் தான் இருக்குது, ஒரு நல்லா ஒரு கம்ஃபர்டபுள் டிரைவ் போடலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த காடி வந்து லாங் ட்ராவலிங்க்கு வந்து சூப்பராக இருக்கும், அவ்வளோ வசதி தெரியாது, ஏற்கனவே ஒரு ஹோண்டா அக்கார்ட் போகிற ஃபீல்டில் இருக்கும். ஏன்னா வந்து இது பின்னாடி வந்து ஆக்சுவலி தோசை பீப்பில் மல்டிலிங் சஸ்பென்ஷன், ஒன்றும் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வந்து ரைடை கொடுக்கும். ஹலோ, வணக்கம். காடி டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். ஓகே, ஜோக்கர் சாய். ஓகே, இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணுவோம் ஸ்ட்ரைட் ரோட்டில். பிக்கப் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, பின்னாடி பயம் பயந்துட்டாரு, பயம் பயந்துட்டாரு ஓட்டர் ஸ்பீடில். ஓகே, ஓவரால் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த காடி வந்து டாப் நாட்ச், இந்த செக்மெண்ட்டுக்கு இது டாப் நாட்ச். ஏன்னா ஒய்த்த ஆர்டிஸ் பார்த்தீங்கன்னா 1.8 கொடுத்துருக்குறேன் என்ன இன்ஜினு, அண்ட் தென் மஸ்தா வந்து இருக்கக்கூடிய 1.8 இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து 1.5 வந்து ஸ்டேண்ட் ஆஃப் எனிவேன். ஓவரால் வந்து பர்ஃபார்மன்ஸ் டாப் நாட்ச். ஹேண்டிலிங் பார்ப்போம், ஹேண்டிலிங் பார்த்தீங்கன்னா டாப் ஹேண்டிலிங். பர்சனலி ஒண்டா சிவிக் இஸ் தி பெஸ்ட் அப்படிதான் சொல்லுவேன் அந்த டைமில். என்னென்ன வந்து பின்னாடி வந்து வசந்தன் உட்காந்துருக்க அப்பில் எப்படி இருக்கு உங்கள் ஃபீலிங் கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப சுகமாக இருக்கு, ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆட்டி 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 போனால லைட்டாக மயக்கமாக இருக்கு, பட் இருந்தாலும் ரொம்ப கம்ஃபர்டாக இருக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? இதுக்கு ஒரு மீம்ஸே போடலாம் போல. லட்டுல வச்சிருந்தான் சியாதாஸ், நட்டுல வச்சேன். ஓகே, ஸோ ஓவரால் வந்து எக்கனாமி வைஸ் ஃபீல் எக்கனாமி வைஸ் வந்து இது வந்து கம்பெனிக்கு வந்து 17.5. பட் ஓவரால் வந்து நான் நம்ம ஓவரால் ஓடுறப்ப ஒரு 16 kilometer per liter average. ஏமாவோட ரிவ்யூ படி இந்த காடி வந்து டாப் நாட்ச் ரிவ்யூ தான் சொல்லுவேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோம், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம். தப்புன்னு ஒரு லைக் பட்டனை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்மளோட ஏமா வந்து திரும்பியும் நம்ம கம்பே கொடுத்துருக்கோம், எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். திருப்பியும் நல்ல ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். டில் பாய் ஃப்ரம் நுகா, நுகா எலேஷ் நுகன்.